ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு வாங்கி நான் ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்கும். நான் ஆனால் அந்த புக்கு நான் ரிவ்யூ போடலை. இப்போ எதுக்காண்டி ரிவ்யூ போடுறேன்னா, குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே நம்மளுக்கு தமிழ் தேவைப்படுது. அதனால் இந்த புக்கை நான் இப்போ திரும்ப எடுத்து வச்சுருக்கேன் படிக்கலான்னு. ஒவ்வொன்றும் படிச்சுட்டு படிச்சுட்டு டெஸ்ட்டு போடலான்னு வச்சுருக்கேன். இதில் என்னென்னா, ஆன்லைன் மீனியா அந்த இதுலேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. பொது தமிழ் புக்கு 6th to 12th வர உள்ளது. இது கொஸ்டின் பேங்க். இந்த புக்கு எதுக்காண்டி வாங்கினேன்னு சொல்கிறேன். நான் இந்த புக்கை பார்த்தோன்னே எதுக்காண்டி வாங்கினேன்னு சொல்கிறேன். இந்த டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 விஏஓ குரூப் 4 குரூப் 7 குரூப் 8 டெட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். 10,000த்துக்கு மேலே கொஸ்டின் இருக்குது. டிஎன்பிசி பொது தமிழ் தேர்வில் 100% வெற்றி பெற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது மெயினாக எதுக்காண்டி வாங்கினோம்னா, கொஸ்டின் ஆன்சரோட பேக்கில் உள்ளதுக்காண்டி தான் நான் மெயினாக இதை ஆர்டர் போட்டது. இது ஒவ்வொரு பருவமாக தனித்தனியாக இதை கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு நான் வாங்கினார 400 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை ரூபா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள் ஆகிட்டு நான் வாங்கி இப்போ எதுக்காண்டி ரிவ்யூ போட்டேன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வாங்கிக்கோங்க. நான் புக்கு ரிவ்யூ போடுறது எல்லாம் நீங்கள் வாங்கணும், கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காண்டி நான் போடலை. உங்களுக்கு புக்கு தேட நேரம் எந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு தெரியதுக்காண்டி தான் நான் வீடியோ போடுறேன். கண்டிங்க இந்த புக்கு ரிவ்யூ போட்டுட்டிங்களாக்கா, நான் கண்டிப்பாக வாங்கணுமா அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை மெயினாக படிங்க, அது போதும். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வாங்கிக்கோங்க. நான் மெயினாக வாங்கினது இந்த தமிழ் சிறப்பு பகுதிக்காண்டி தான் இந்த புக்கு வாங்கினேன். எதுக்குன்னா, எல்லாமே தொகுத்து ஒரே இதில் கிடைக்கணும் அந்த மாதிரி இதுக்காண்டி தான் வாங்கினேன். 11th to 12th வரை இருக்குது. ஒன்றில் இந்த என்னென்னா, இதில் கொஸ்டின் ஆன்சராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கக்காண்டி நான் இதுக்காண்டி தான் மெயினாக வாங்கினேன். சிறப்பு தமிழ் பகுதி நான் இது, அதுக்கு பிறகு நான் இதுக்காண்டி தான் மெயினாக நான் வாங்கினது. இந்த புக்கு நான் வாங்கினேன் அந்த தாட்டில் தான் வாங்கினேன். ஏன்னா திருக்குறள் எல்லாமே சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி உள்ளதுக்காண்டி தான் வாங்கினேன். நான் இதை அதுக்கு பிறகு நம்ம தமிழ் படிக்காதனால யூஸ் பண்ணல. இப்போ தமிழ் படிக்க 6th ஆரம்பிக்க பிறகு ஓல்டு புக்கை நான் படிக்கலான்னு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது என்ன, நீங்கள் எப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்போ முடிக்கிறீங்க, எத்தனை டேஸ் எடுத்துருக்கீங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 6th உள்ளது அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 6th முதல் டேர்மில் கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல் லெசன் அந்த மாதிரி ஒரு இயல் ஒன்று, அதில் 100 கொஸ்டின், அது பக்கத்தில் ஆன்சர். அப்புறம் இயல் 2 தான் 6th ஃபஸ்ட்டு டைம் யூனிட் 2 கொடுத்துருப்பாங்க. இயல் 2 அதில் உள்ளது அவ்வளோ கொஸ்டின். இதுலேயும் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் 100 கவர் ஆகிருவு. நான் 100 மேலே தான் மேக்ஸிமம் வருது. அப்படி தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸ்கூல் புக்கை பற்றி படிச்சுக்கோங்க. ஏதாவது டெஸ்ட்டு பேஜ் ஃப்ரீயாக வந்தாலும் அட்டன் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க, கம்பல்சரி இல்லை. நானே ஒரு புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம வாங்குவோம். நம்மளுக்கு அது அந்த புக்கு சில நேரம் நம்மளுக்கு யூஸ் ஆகாமலும் இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய புக்கு வாங்கணும்னு நினைக்காதீங்க. எந்தாவது ஒரு புக்கு வாங்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழுக்கு இன்னொரு புக்கு போட்டிருக்கேன், அது வந்த பிறகு நான் அதுவும் கொடுக்குறேன். அது என்னென்னா, கொஸ்டின் 160 செட்டாக உள்ளதுக்கு அது எதுக்காண்டி ஆர்டர் போட்டேன்னா, அதில் ஓல்டு கொஸ்டின் பின்னாடி கவர் ஆகுது. 6th உள்ள, சாரி, இந்த உங்கள் தமிழ் 42 கொஸ்டின் பேப்பர்ட்டு அதில் கவர் ஆயிரும். தமிழ்லுமே எப்படினாலும் இப்போ ஓல்டு கொஸ்டின் ஜெராக்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அந்த புக்கு 550 ஆர்டர் போட்டிருக்கு. அது வந்த பிறகு நான் அதை காட்டுறேன். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. தமிழுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க்ருந்தா நல்லது தான். இது 6th to 12th தனித்தனியாக கிளாஸ் வைஸாக நான் முன்னே காமிச்சேன்னா எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி எஸ்டா இந்த புக்கு வாங்கினது காரணம் இது தான். எனக்கு 12th வரை முடிஞ்ச பிறகு திருக்குறள் அவ்வளோ திருக்குறளையும் மொத்தமாக தொகுத்து கொடுத்துட்டாங்க. இதில் கொஞ்சம் 12th உள்ளது மட்டும் மிஸ் ஆகிருக்கு பார்த்துருங்க. அது நான் படிக்கிறதுக்கு தேடனே 12th உள்ளது மிஸ் இல்லை. அதுக்கு பிறகு புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள் நான் மெயினாக வாங்கினது இந்த இதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் அப்படி நிறைய இது கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கண்டென்ட்லேயே காமிச்சிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. இது ஓவராலாக கொஞ்சம் காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. இது இந்த பாட்டு மேற்கோள் முந்தை இருந்து நட்டுவர் அந்த மாதிரி இது கொடுத்து என்னடி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கனால நம்ம புக்கில் படிச்சுட்டு எப்போனாலுமே நான் ஸ்கூல் புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
ஸ்கூல் புக்கில் படித்து கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். நல்லா பின்னாடி இது அவ்வளோவே மொத்தமாக கொடுத்துருக்கனால சரி நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த தாட்டில் தான் இந்த புக்கு வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டே. இப்போ வாங்கினேன்னா 160 கொஷின் செட்டு கனியன் புக் இதுலேருந்து போட்டிருக்கேன். நான் அது வந்த பிறகு அந்த ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு வாங்கிறது ஒரு புக்கு வாங்க போதும், டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா வாங்க. இந்த புக்கு ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டேன். இப்போ எதுக்குன்னா ஓல்டு கொஸ்டின் அதில் கவர் ஆகுதுனால நான் அந்த புக்கை வாங்குகிறேன். என்கிட்ட எவ்வளோ புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. நான் எக்கச்சக்க புக்கு வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் அவ்வளோத்தையும் வாங்கினா தான் படிக்க முடியும்னு கிடையாது. ஸ்கூல் புக் மஸ்ட்டு. ஸ்கூல் புக்கை வாங்கி அதை படிங்க. அதை படித்து முடித்த பிறகு தான் நீங்கள் டெஸ்ட் போடுறதுக்கு வாங்கலாம். இல்லைன்னா ஒரு கொஸ்டின் பேங்க் சிக்ஸ்த்து அந்த இது தமிழுக்கு ஒன்று வாங்கி வச்சு கொடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் போடணும்னு விருப்பம் தான். இல்லைனா எதாவது அகாடமி டெஸ்ட்டு எதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்தே டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஏன்னா அகாடமியில் எல்லாமே நம்ம கிளாஸுக்கு போகிறதுனால எல்லோரும் PDF தருவாங்க, அதுவும் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இதுனால் கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்கும்னு வாங்கினேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ சிலவங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் டெலிகிராமில் நான் அதிகமாக கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி தான் விட்றேன். ஃப்ரீயாக கிடைக்கிது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் PDF. நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு அது பார்த்துக்கோங்க. புக்கு எப்பச்சக்க புக்கு வச்சுருக்கேன், அவ்வளோ புக்கையும் ஒரு நாள் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு எடுத்து காட்டுறேன். இப்போதைக்கு புக்கு எடுக்கிறதுக்குலாம் நாளைக்கு எனக்கு தமிழ் டெஸ்ட் இருக்குது எங்கும் தமிழ், அதுக்கு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்துக்கோங்க. நான் மாதிரி நிறைய புக்கு வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாம் வாங்காதீங்க. புக்கு நிறைய தேட தேட நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. இங்கே மெயினாக உங்களுக்கு தேவைப்பிடிச்சுன்னா ஏதாவது ஒரு புக்கு வாங்கிக்கோங்க. நான் 6th to 10th தமிழுக்கு இது எல்லாத்துக்குமே மொத்தமாக புக்கு எல்லாம் ஒன்று வாங்கலான்னு நினச்சிருந்தேன். நான் இந்த புக்கு இருக்கலாம், இந்த புக்கு தர்ம அகாடமியில் வாங்கியிருந்தேன். இனி இதுவும் டெஸ்ட்டு வேணும் வரிசையாக ஒவ்வொன்றா படிக்க முடிச்சுல கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த 6th ஃபஸ்ட்டு இயல் படிக்க முடிச்சுல ஃபஸ்ட்டு இதில் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். 100 கொஸ்டின் வருதா, இந்த 100 டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். 6th மொதல் இயல் படித்து முடித்தோன்னே 100 டெஸ்ட்டு இதில் மார்க் பண்ணாமல் தனியாக எழுதி பார்த்துச்சு. சரி ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பெரிய டெஸ்ட் எப்படினாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். சாய்ஸில் இப்போ ஏற்கனவே நான் போல்டு பேட்ச்லேயே இருக்கேன் சாய்ஸில், அதில் ரினியூவல் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணலான்னு தான் நினச்சிருக்கேன். டைரெக்டாக கிளாஸ் போனாலும் இதிலேயே ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா சாய்ஸ் சார் எடுக்கக்கூடியது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது எல்லாமே, அதனால அந்த இதையும் இருக்கலான்றேன். அப்போ என்ன 6th ஒரு இயல் படிச்சுட்டு அவங்க முத இதில் ஒரு 5 தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முத நாள் முதல படித்து முடிச்சுட்டு இதை கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அதை மட்டும் நான் மெயினாக நினச்சிருக்கேன், டெஸ்ட்டு போட்டு பார்க்காம இருந்தால் இனி முடியாது. இதில் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு 5 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் டெஸ்ட் போட்டனால கொஸ்டின் இதில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அப்போ நம்ம அதில் போட்டு பார்க்கலாம்லாம் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். எப்படி செயல்படுத்த போகிறேங்கிறது தெரியலை, நான் செயல்படுத்த நேரம் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸாக இருக்கணும்னா வாங்கிக்கோங்க. சும்மா தேவையில்லாமல் புக்காக வாங்கி குவிக்காதீங்க. நான் புக்காக வாங்கி குவிச்சிருக்கனாலே சொல்கிறேன், புக்கு வாங்குறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் சிலவங்க பார்த்துட்டு சரி நம்மளுக்கு வாங்க முடியலையே அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு படிங்க, அதுவே போதும். உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்த்துடுங்க. நான் இந்த புக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் தரப்படி ரூபாயில் வாங்கின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவேன், அதாவது துணி தைப்பேன், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரூபாய். எனக்கு ஏதாவது ஒரு புக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா நான் யாராவது ட்ரெஸ் தைக்க தருவாங்கள அந்த ரூபாயை வச்சு தான் மேக்ஸிமம் வாங்குவேன். எல்லா புக்குமே நான் அப்படி தான் வாங்கிட்டுருக்கேன். ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு 1 or 2 எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி அதில் எப்படினாலும் ஒரு 500-600 கிடைக்கும், நான் அதை வச்சு புக் வாங்கிடுவேன். ஃபுல்லாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி அவங்களுக்கு ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் அவங்க விருப்பப்பட்டெல்லாம் வாங்குறாங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம உழைப்பும் நான் என்னோடய உழைப்பும் இருக்குது, அதனால தான் நான் மெயினாக இவ்வளோ புக்கு வாங்குகிறேன். உங்களால் முடியலை, நான் வேலைக்கு வீட்டில் இப்போ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. அவ்வளோ புக்கு வாங்கி வைக்கணும்னு இதில் ஸ்கூல் புக் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க புக்கு நிறைய வாங்குங்க, புக்கு வாங்குறது நல்லது தான். ஆனால் முடியாதவங்க புக்கை பார்த்து ஐயோ நம்ம வாங்க முடியல அந்த மாதிரி ஃபீலிங் மட்டும் பண்ணாதீங்க. அதுக்கடிந்து இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த புது தமிழ் புக்கு எனக்கு ஓகே தான். இப்போ அந்த புக்கும் கிடச்ச பிறகு நான் ரெண்டையும் காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா யூடியூப்பில் இன்னும் நிறைய வீடியோ போட்டுப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது செட்டாவது ஒன்றே ஒன்று மட்டும் வாங்க, எல்லாம் வாங்கினாலும் படிக்க முடியாது. நான் வாங்கி வச்சு நிறைய புக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லாமலும் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஆனால் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன், எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூஸ் பண்ண நேரம்லாம் உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன இது தான்
பின்னாடி உள்ளதெல்லாம் எல்லாம் தொகுத்துருக்கனால வாங்கினேன். இதெல்லாம் இனி படிப்பேன், படிக்க முடிச்சுனா நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு பேஜில் ஒரு 10 இது படிக்கணும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நான் படிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புக்கு வாங்க முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்சது படிப்பீங்கன்னா வாங்கிக்கோங்க, வாங்க முடியாதவங்க இதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க, ஸ்கூல் புக்கை வச்சு படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டெய்லி படிங்க.